உங்களுக்காக திருமதி கங்கா அடைக்கலராஜ் வாதாட போறாங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா? எங்களுக்கு ஒரு ஆட்சேபணையும் இல்ல. யுவர் ஹானர், இந்த கேஸ் சம்பந்தமா டாக்டர் சத்யமூர்த்தியா சில கேள்விகள் கேட்கறதுக்கு கோர்ட் என்ன அனுமதிக்கணும்? கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஹானர். நீங்க தான் டாக்டர் சத்யமூர்த்தியா? ஆமா. எத்தனை வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டரா? 15 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டரா. நீங்க இந்த போலீஸ் கேதி கொடுத்த வேலை மெடிக்கல் ரிப்போர்ட், அது உங்க சுய சிந்தனையோட சரியா தான் எழுதியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஆமா. அந்த போலீஸ் ரிப்போர்ட்ல என்ன எழுதி இருந்தேளுங்கறத மறுபடியும் இந்த கோர்ட்ல சொல்ல முடியுமா? குமாரி ராதா அவர்கள் உடம்பில் ஏற்பட்டுள்ள காயங்கள் ஒருவருக்கு மேற்பட்ட சிறரால் அடித்து துன்புறுத்தப்பட்டதால் ஏற்பட்ட காயங்கள், சில காயங்கள் கீழே விழுந்ததால் ஏற்பட்ட காயங்கள் ஆகும் அப்படின்னு இருக்கேன். உங்க ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மூணு பேர் தான் ராதாவை கொண்டு சேர்த்தாளா? ஆமா. நிச்சயமா? சத்தியமா. ஹாஸ்பிட்டலுக்கு ராதா வரைச்சு எப்படி இருந்தா? அவளால ஏதாவது பேச முடிஞ்சதோ? ஆஸ்பத்திரிக்கு வரும்போதே அவங்க சுயநலம் இல்லாம இருந்தாங்க. உடம்புல இருந்து எக்கச்சக்கமா ரத்தம் வேற கொட்டி போச்சு. சிகிச்சை பண்றதுக்காக நான் ஆபரேஷன் கூட்டு போயிட்டேன். That is the beauty, Your Honor. இந்த மூணு பேரும் ராதாவ ஹாஸ்பிடல் கொண்டு வந்த போது எப்படி இருந்தா? எப்படி இருந்தாங்கன்னு என்ன கேட்டா? டாக்டர், அந்த மூணு பேரோட முக பாவம் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். ஓ, அதுவா? ரொம்ப பயந்த மாதிரி இருந்தாங்க. அப்படியா? அப்பாவா உங்களண்ட ஏதாவது சொன்னாளா? ஒண்ணும் சொல்ல. யோ டாக்டர், போய் சொல்லாத. அந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ரத்த காயத்தோட பள்ளத்துல கிடந்தா, அவளை எப்படியாவது காப்பாத்த நாங்க உங்ககிட்ட சொல்லல. சைலன்ஸ், சைலன்ஸ். எஸ், ப்ரொசீட். ஏன் டாக்டர், போலீஸ்க்கு எப்ப போன் பண்ணி சொன்னேள்? அந்த பொண்ண ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்பிச்சிட்டு உடனே போலீஸ்க்கு போன் பண்ணேன். பொதுவா இந்த மாதிரி கேஸ் வந்தா போலீஸ்க்கு போன் பண்ற வழக்கம் உண்டோ? ஆமா. போலீஸ்க்கு போன் பண்ணி என்னன்னு சொன்னேள்? ரோட்டோரமா அடிபட்டு கிடந்த ஒரு பொண்ண மூணு பேர் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை போலீஸ் கேஸா இருக்குமோ நினைச்சு போலீஸ்க்கு போன் பண்ணேன். நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மூணு பேரும் எங்க இருந்தா? அந்த மூணு பேரும் ஓடி போயிட்டதா ஹாஸ்பிடல் பாய் சொன்னான். அப்படியா? அப்படின்னா உங்களண்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாதிக்கு இந்த மூணு பேரும் ஹாஸ்பிடல் விட்டு ஓடி போயிட்டான். ஆமா. அப்படித்தானே? அப்படித்தான். திஸ் மே பி நோட்டட், யுவர் ஹானர். தேங்க்யூ வெரி மச். யூ மே கோ. யுவர் ஹானர், மிஸ் ராதாவை ஹாஸ்பிடல் கொண்டு வந்து சேர்த்த இந்த மூணு பேரும் டாக்டர்ன்ட எதுவுமே சொல்லல. மிஸ் ராதாவும் பேச முடியாம சுயநினைவு இல்லாம கிடந்திருக்கா. அப்படி இருக்கச்சே டாக்டர் போலீஸுக்கு போன் பண்ணும் போது ரோடோரமாக கிடந்த ராதாவை, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஹானர், ரோடோரமாக கிடந்த ராதாவை யாரோ மூணு பேர் தன்னோட ஹாஸ்பிடல் கொண்டு சேர்த்ததா சொல்லியிருக்காரு. அது எப்படி? கேஸ் சம்பந்தப்பட்ட இந்த மூணு பேரும் எதுவுமே பேசல. மிஸ் ராதாவும் எதுவும் சொல்லாத பட்சத்துல ராதா ரோடோரமா தான் கிடந்தான்னு டாக்டருக்கு எப்படி தெரிஞ்சது? இதுல இருந்து நமக்கெல்லாம் என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறதுக்காக டாக்டர் பல பொய்களை எடுத்து விடுறாருன்னு நான் சொல்றேன். அப்செக்ஷன் யுவர் ஹானர். 15 வருடங்களாக மருத்துவ தொழில் புரியும் ஒரு டாக்டர் காயங்களை பார்த்தவுடன் இது எப்படிப்பட்ட கேஸ் என்று யூகிக்க முடியும்? யூகிக்கிறதுக்கு டாக்டர் என்ன தந்திரவாதியா மந்திரவாதியா? என்னோட கேள்வியை நீங்க சரியா புரிஞ்சுக்கல. கணம் கோட்டார் அவர்களே, என்னோட கேள்வி, யாருமே எதுவுமே சொல்லாத பட்சத்துல டாக்டருக்கு ராதா ரோடோரமா தான் கடந்தாங்கிறது எப்படி தெரிஞ்சது? புனிதமான இந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த வழக்குல ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறதுக்காக பல பொய்களை போர்வையாக்கி நீதி தேவதையோட கண்களையே கட்ட பார்த்துட்டு இருக்கா. இந்த வழக்குல முக்கிய சாட்சியான மிஸ் ராதாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர முடியலன்னு முன்னாடியே சொல்லியாச்சு. அதனால அடுத்து கூட போற இந்த கோர்ட்ல மிஸ் ராதாவை ஆஜர்படுத்தும்படி நீதிபதி அவர்கள் உத்தரவிடணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அடுத்த மாதம் 5 தேதி கூடும் இந்த நீதிமன்றத்திற்கு ராதா வர வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். கோர்ட் கலையலாம்.